அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ராகி மாவு வச்சு இடியாப்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி புது நேயர் வந்து எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் தினமும் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நேரடியாக லிங்க் ஆகும். நம்ம வந்து இடியாப்பு தான் செய்ய எடுத்துருக்கோம். வாங்க ஆசாலியோட வீட்டு சமையலாக சமைக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டோம். தண்ணி நல்லா காய வச்சுருக்கோம். நம்ம வந்து ரெண்டு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் நான். ரெண்டு டம்ளருக்கு வந்து 2.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கிறோம். இது நல்லா ஊற வைக்கணும். நல்லா பிசைஞ்சு இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ மாவு வந்து கட்டி பிடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரிக்கலாம். நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கோம் எதுக்குன்னா நல்லா ஊறதுக்காக வேண்டி. இதுலேயும் நமக்கு பாதி வெந்துடும். ரொம்ப வர வரன்னு இருந்துச்சுன்னா இடியாப்பு புளிதான் நம்மளால் புளிய முடியாது. அதுக்காக கொஞ்சம் குழ குழம்பு வச்சுருக்குறோம். நேராகவும் நேராகவும் நமக்கு இதை வந்து இதாகிட்டு சூடாக இருக்கனால தான் நம்ம வந்து கரண்டி வச்சு கிளறிட்டு இருக்கோம். இல்லாட்டி கையிலேயே நம்ம பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ராகி மாவு வந்து நல்லா சுடுதண்ணியில் வச்சு ஹீட் ஆக்கி எடுத்துட்டோம். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கொடுத்துருக்கோம். நல்லா சைனிங்காக இருக்கிறக்கா வேண்டிய நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி காய வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நமக்கு இடியாக முடியதுக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா புளியறதுக்கு கஷ்டமெல்லாம் வரும். நல்லா இறுக்கமாக இருக்கும். மாவு நல்லா ஊறிடுச்சு. இதுலேயே ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம சாதா இட்லி சட்டினாலும் நம்ம வந்து துணி வச்சு புளிஞ்சுக்கலாம். இந்த புளியுமா தேடுனேன். இப்போ நம்ம ஒரு தட்டை புளிஞ்சிட்டோம். இன்னொரு தட்டை புளிஞ்சிக்கலாம். நல்லா நைஸாக வந்துட்டுருக்குது. நம்ம அதனால் சுடுதண்ணி வச்சு வேக விட்டனால நல்லா பதமாக இருக்குது புளி இருக்கு. நம்ம துணியை விரித்து தான் புளிஞ்சிட்ருக்குறோம். நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேவிச்சுக்கலாம். ராகி மாவில் வந்து நல்லா இடியாப்பு வந்திருக்கு. இப்போ நம்ம இட்லி சட்டியில் வச்சு அவிச்சிக்கலாம். இட்லி சட்டியில் வச்சுருக்கோம். நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ராகி மாவில் ஏற்கனவே நம்ம வந்து ராகி அடை போட்டிருக்குறோம். ராகி இட்லி போட்டிருக்கோம். ராகி தோசை போட்டிருக்குறோம். இப்போ ராகி மாவில் வந்து நம்ம இடியாப்பு செஞ்சிட்ருக்குறோம். இப்போ நல்லா வெந்து வரட்டும்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நல்லா சாஃப்டாக வந்திருக்குது ராகி இடியாப்பம். ராகி இடியாப்பம் வந்து நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா வந்திருக்கு. இதுக்கு வந்து சைடிஷ் வந்து தேங்காய் பால் வச்சுக்கலாம். தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம். நாட்டு சக்கரை வச்சுருக்கிறேன். நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுவையாக இருக்கும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆசாலியோட அஸ்ஸலாமு அலைக்கும்.